அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள். தமிழின் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான லட்சுமண பெருமாள் அவர்களால் எழுதப்பட்ட தவிப்பு என்கிற கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கதை கதையினுடைய கதாபாத்திரமே விளக்குவதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை அப்படியே உங்களிடம் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். கதை இப்படி தொடங்குது. ராத்திரி 10 மணி ஆயிருச்சு. நல்ல கும்மிருட்டு. 3ஆம் பிறை கூட வந்துட்டு போயிருச்சு. ஆனால் நான் மட்டும் தனியாக ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கேன். லேசான தென்றல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. தூரத்தில் ஒரு சைக்கிள் போகிறது வெளிச்சத்தில் தெரியுது. இங்கே மரத்து மேலே இருக்கக்கூடிய பறவைகள் லேசான சத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழல் ரம்யமான நினைவுகளை ஏற்படுத்தினாலும் அதெல்லாம் ரசிக்க முடியலை. அதை தாண்டி வேறு விதமான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. 9:30 வர்றன்னு சொன்னாலே 10 மணி ஆயிருச்சு, இன்னும் அவளை காணமே அப்படின்னு என்னுடைய மனசுக்குள்ள பயமும் தவிப்பும் அப்படியே மேலிட்டுக்கிட்டே இருந்தது. என்னடா இது, நிச்சயமாக வந்துடுவோம் அப்படின்னு அவள் சொன்னாதானே. அது மட்டும் இல்லாமல் அவள் வந்துடுவா அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையில் தான் அவளுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்கமே. இந்த எதிர்ப்பையெல்லாம் தாண்டி இன்றைக்கி மட்டும் அவள் வந்துட்டானா நம்முடைய வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலாம் தானே. அப்படியான விடாப்படியான நம்பிக்கையில் தானே இங்கே உட்காந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ராத்திரி நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அபசகுனமாக இருக்குமோ அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஆனாலும் இன்னொரு பக்கம் சொல்லிச்சு, இல்லை இல்லை, இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஜெனிக்கக்கூடிய அந்த நிகழ்விற்காக நடக்கக்கூடிய விளையாட்டு கூட இருட்டில் தானே நடக்குது. அதனால் இதெல்லாம் அபசகுனம் கிடையாது. ஆனாலும் அவள் 9:30 வர்றேன்னு சொன்னவ 10 மணிக்கு மேலாகியும் இன்னும் வரலையே. அவளை நினச்சிக்கிட்டே ஐயோ எப்போ வருவா எப்போ வருவா அப்படிங்கிற மனசில் பயமும் தவிப்பும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கே. 3 வருடமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி எத்தனையோ நாட்கள் அவளை பார்த்து அவளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன். அப்போல்லாம் லேசாக பார்க்கக்கூட மாட்டா. அப்போ இருந்து ஆரம்பித்த தவிப்பு இன்னும் குறையாமல் அந்த தவிப்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கே. ஒரு பார்வை நம்மளை பார்த்துட மாட்டாளா அப்படின்னு அவள் பின்னாடியே அப்படி அலைந்த நாட்கள் கூட இருக்குது. அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஏறு எடுத்து கூட இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கூட திரும்பி பார்க்க மாட்டா. சரி, அதற்காக நம்ம விட்டுற முடியுமா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து முறைச்சி பார்த்தா அவ நம்மளை பார்க்கணும். வெளிப்படையாக சிரித்து பார்த்தா என்ன, முறைச்சி பார்த்தா என்ன, நம்மளை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சி சில நாட்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய மனசில் தோணுச்சு, சரி லேசாக பேசலாமா அப்படின்னு தோணுனோன்ன. என்ன பேசுறது, எப்படி பேசுறது, எங்கே பேசுறது அப்படின்னு பல எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நானும் அவளும் படித்த அந்த கல்லூரியில் ஆண்களும் பெண்களும் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததுனால நான் அவள் கூட எப்படி பேசுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே பேசுறது, எப்படி பேசுறது, அதற்கான சூழ்நிலையை எப்படி ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு என்னுடைய மனசில் தவிப்பு அதிகமாகிட்டே இருந்தது. இதை நினச்சி பல நாட்கள் எனக்கு தூக்கம் வராமல் கூட இருந்திருக்கு. சரி, அது மட்டும் இல்லாமல் அப்படியே பேசினாலும் நம்ம பேசுகிறத அவள் நின்று கேட்பாளா, அப்படியே கேட்டாலும் அதற்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல விதமான பதில் அவள் கொடுப்பாளா அப்படின்னு என்னுடைய மனசில் இருந்த தவிப்புக்கு எல்லையே இல்லாமல் அந்த தவிப்பு பயமாகவே மாறிப்போய் இப்போ பேசலாமா அப்போ பேசலாமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. என்னுடைய மனசு சொல்லிச்சு, இவ்வளவு பயம் இருக்கிறவன், இவ்வளவு தவிப்பு இருக்கிறவன் எதுக்கு காதலிக்கணுமாமா அப்படின்னு கேட்டோன்னே நான் எனக்குள்ளேயே லேசு லேசாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டே இருந்தேன். எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. எங்கள் கல்லூரியில் ஆண்டு விழா நடந்தது. பொதுவாக எங்கள் கல்லூரியில் உள்ளே வர்றதுக்கு நிறைய வழிகள் உண்டு. அதனால் ஒவ்வொரு வழியிலையும் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வகுப்புகள் கிடையாது, மற்ற நிகழ்வுகள் தான் இருந்ததுனால மாணவர்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் வகுப்புகள் எதுவுமே நடக்காமல் இருந்தது. ஆனாலும் எங்கள் கல்லூரிக்கு உள்ள நுழையிறதுக்கு ஈசானி மூலையில் இருக்கிற அந்த வழியில் யாரும் அதிகமாக போக மாட்டாங்க வரமாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மாலினி அந்த வழியாக, அதாவது என்னுடைய காதலியான மாலினி அந்த வழியாக உள்ளே வந்தா. உள்ளே வந்தேன்னா ஆஹா, இப்போ பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு அங்கேயே மடக்கி பிடிச்சி, நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னா மாலினி முத தடவையாக பயந்து போய் சொன்னால், ஐயோ இங்கே பேசக்கூடாது அப்படின்னு இது போட்டிருக்காங்களே ரூல்ஸு, உங்களுக்கு தெரியாதா, ஐயோ யாராவது பார்த்தா பிரச்சனையாயிருங்க, ஆளை விடுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் திரும்ப அதுக்கு பதில் கேட்டேன், என்கிட்ட பேசுறது பிரச்சனையா அல்லது இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கே அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டதற்கு எதுவுமே பதில் பேசாமல் என்னை தயவு செஞ்சு விடுங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு மாலினி சொன்னான். நான் தொடர்ந்து விடாமல் அதற்கப்புறமா பேச ஆரம்பித்தேன். சரிங்க நீங்கள் போங்க, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு படார்னு உடச்சி கேட்டுட்டேன். இதை கேட்ட உடனே இதை எதிர்பார்த்தவளாக ஆனாலும் இதை வெளிக்காட்டிக்காதவளாக
அவ தன்னுடைய வாயிலிருந்து சொன்னா இல்லை இல்லை இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு வெறுமனே வெற்று வார்த்தைகளாக வெறுப்ப வாலண்டியராக ஏற்படுத்திக்கிட்டு இந்த வார்த்தைகளை வெளியே சொன்னான். சொன்ன உடனே சரி நீங்கள் போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இன்னும் 3 நாட்கள் உங்கள் கூட நான் பேச மாட்டேன் உங்களை பார்க்க வர மாட்டேன் ஆனால் இந்த 3 நாட்களில் என்னை பற்றின ஞாபகங்கள் வந்தால் நினைவுகள் வந்தால் அதை மறக்காமல் மறுக்காமல் 3 நாட்கள் கழித்து உங்களுடைய மனசாட்சியோட நெஞ்சில் கை வச்சு என்கிட்ட சொல்லுங்கள் அந்த உணர்வுகளை மறைக்காதீங்க அந்த உணர்வினுடைய பெயர் தான் காதலாக இருக்கக்கூடும் அப்படின்னு ரத்தன சுருக்கமாக சொன்னேன். இப்படி சொன்ன வார்த்தைகளுக்காக நானே எனக்கு இவ்வளவு சுருக்கமாக மனசில் இருக்கிறத இவ்வளவு பளிச்சுன்னு சொல்லிட்டமே அப்படின்னு எனக்கு நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன்தான். ஆனால் பேசியாச்சு அவ்வளவு தான், அவளும் போயிட்டா. 3 நாட்கள் கழித்து எனக்கு என்ன பதில் சொல்லுவாளோ என்ன பதில் சொல்லுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தவிப்பில் இருந்தேன். 3 நாட்கள் கழித்து அவளை பார்த்தேன். அவள் என்கிட்ட எதுவுமே பேசலை. ஆனாலும் தன்னுடைய உதட்டிலிருந்து லேசான புன்னகையை சிந்தினா. அவளுடைய ஓரக்கண்ணால் என்னை பார்த்தா. அதிலிருந்தே அவளுடைய எண்ணத்தை சம்மதத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கப்புறமா இன்னொரு தடவை கல்லூரியில் வச்சு பேசும்போது இனிமேல் நம்ம கல்லூரியில் பேச வேணாம் வேறு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுனா அல்லது வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால் நம்ம பேசுகிறது எல்லாமே வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதிலிருந்து அவளுக்காக எத்தனையோ நாட்கள் பூங்காவிலையும் பேருந்து நிலையத்திலையும் அவளுக்காக அவள் கூட பேசுகிறதுக்காக காத்திருந்து காத்திருந்து தவித்து போயிருக்கேன். அப்பெல்லாம் வராத கோபம் இன்னைக்கு இப்படி அவள் வந்த உடனே அவளை கூப்பிட்டு போய் புதுசாக திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற இன்னைக்கு இவன் மேலே அவ்வளவு கோபம் வருதே ஏன் எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் காத்திருக்கிற மாதிரி நேரம் காத்திருக்கமா? நேரம் போய்கிட்டே இருக்கே. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்துலேயே இப்போ 1 மணி நேரம் போயிருச்சு. இப்போ 11 மணிக்கு மேலே ஆயிருச்சு. இதோ வந்து நிற்கிதே இந்த பஸ்ஸு. இது இந்த ஊரோட கடைசி பஸ்ஸு. இந்த பஸ்ஸு போயிருச்சுன்னா இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு வேறு பஸ்ஸும் இல்லையே. இன்னும் அவள் வராமல் இருக்காளே. ஒருவேளை வராமலே போயிடுவாளோ? அவள் வந்து அவளை கூப்பிட்டு போய் நம்பிக்கையாக ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தனே அந்த நம்பிக்கையெல்லாம் நிராசையாக்கிட்டு பொய்யாக்கிட்டு வராமலே இருந்துருவாளோ? அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா ஏன் வர்றேன்னு சொல்லணும்? வர முடியாதுன்னு என் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவள் அப்படி சொல்லலையே. அதற்கு பதிலாக என்ன சொன்னா? இல்லை இல்லை நான் நிச்சயமாக வந்துடுவேன் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு போனாலே கடந்த தடவை பார்க்குறப்ப. ஏன் இப்போ வராமல் இவ்வளவு நேரம் கடத்திக்கிட்டே இருக்கா? இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இப்படி தவிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கனே, அதை புரிஞ்சுக்க மாட்டாளாவ? என்னுடைய தவிப்பு அவள் என்னைக்கு தான் புரிஞ்சிருக்கா? இப்படியாக போய்கிட்டே இருக்கே. எத்தனையோ நாள் அவளுக்கும் எனக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கு தான். ஆனால் அந்த சண்டைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் தவிச்சு போய் எத்தனையோ எண்ணங்களை நான் சொல்லியிருக்கேன். அவளும் ஒரு மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டு நடந்து தான் இருக்கா. ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி பண்ணுறா? என்னால் காத்திருக்க முடியலையே. நேரம் போய்கிட்டே இருக்கு. நேரம் ஆக ஆக அவள் வருவா வருவா அப்படின்னு காத்திருக்க காத்திருக்க எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிதர்சனம் நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. இனிமேல் அவள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, இனிமேலும் காத்திருக்கிறது பயனில்லை அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 12 மணி நெருக்கி ஆயிடுச்சு. சரி, அவளுக்கு கடைசியா, சரி நீ வராத, நீ வரவே வேண்டாம் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிடலாம் அப்படின்னு வேகமாக என்னுடைய பாக்கெட்டிலிருந்து மொபைல் எடுத்தேன். ஆனால் என்னுடைய மொபைலும் ஏற்கனவே சார்ஜ் இல்லாததுனால செத்தே போயிருச்சு. சரி விட்டு தொலை அப்படின்னு நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நெடு நெடுன்னு நடந்து வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் ஆனோடனே சரி மொபைலை ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சி ஆன் பண்ணி அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பலாம் அப்படின்னு மொபைலை ஓப்பன் பண்ணோடனே அவள் ஏற்கனவே எனக்கு அனுப்பின ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. என்னுடைய அன்பான காதலனே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த செய்தியை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த செய்தி இப்படி இருந்தது. என்னுடைய அன்பான காதலனே, இன்றைக்கி நடந்துக்கிட்ட விடயம் உனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். என் மேலே பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். ஒருவேளை இவன் வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற எல்லைக்கு கூட நீ போயிருப்ப. ஆனாலும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்ப அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த குறுஞ்செய்தியை உனக்கு அனுப்பியிருக்கேன். நீ எனக்கு முத முதலாக அனுப்பின ஒரு குறுஞ்செய்தியை நான் இதோடு இணைச்சிருக்கேன். அதை படித்து பார் அப்படின்னு இருந்தது. அதை தொடர்ந்து படித்து பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, காதலித்தலும் இப்படி காத்து கிடத்தலும் எவ்வளவு சுகமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை எனக்கு இப்போ அவள் திரும்ப அனுப்பியிருந்தா. தொடர்ந்து அவள் எழுதினதை படிச்சுக்கிட்டே வந்தேன். இப்படி நீ அனுப்பியிருக்க, அப்படியாக இன்றைக்கும் காத்திருக்கக்கூடிய சூழல் நடந்துருச்சு தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, என்னுடைய சூழல் அப்படியாக இருக்குது. நீ இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது தான். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தப்பையும் எனக்காக நீ எத்தனையோ நாட்கள் தவித்து கொண்டிருந்தப்பையும் அந்த தவிப்புகளையெல்லாம் தாண்டி அந்த காத்திருப்புகளையெல்லாம் தாண்டி அப்படியாக நீ காத்து கொண்டு
இருக்கிறப்ப கனவுகளில் திளைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு எத்தனையோ தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படியாக இன்றைக்கும் நீ கனவுகளில் திளைத்து கொண்டு எனக்காக காத்திருப்ப அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எப்போ உங்ககிட்ட சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு உன்ட்ட 9:30 வர்றேன் அப்படின்னு கடைசி சந்திப்பில் சொல்லிட்டு போனனோ, அப்போருந்து என் மனசை கொள்ளலை. என்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு அவர்களை தன்னந்தனிமையில் விட்டுட்டு அவர்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு விட்டுட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி இன்பமாக ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. அவர்களை பார்க்குறப்ப அவர்கள் கூட பேசுகிறப்ப எல்லா நேரமுமே நீயும் அவர்களும் என்னுடைய மனசில் சமமாக வந்து வந்து போய்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலை. ஆனாலும் எனக்கு ஒரு கடமை இருக்குது, நமக்கு ஒரு கடமை இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படின்னா நம்முடைய காதலை அவர்களுக்கு புரிய வைப்போம், அதற்காக நம்ம காத்திருப்போம். அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது தவிப்பு இல்லை, அதை தாண்டின தவமாக நம்ம நினைப்போம். அந்த தவத்தை நம்ம மேற்கொண்டு நிச்சயமாக அவர்களை புரிய வைத்து அதற்கு பின்னாடி அவர்களினுடைய சம்பதத்தோடு நம்ம கைப்பிடிப்போம். அதுதான நிச்சயமான உண்மையான காதலாக அன்பான வாழ்க்கையாக அமைந்திருக்கக்கூடும் அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. தொடர்ந்து கடைசியாக, உன்னுடன் மட்டுமே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட காதலி மாலினி அப்படின்னு அந்த குறுஞ்செய்தியை முடிச்சிருந்தா. இப்படியாக நான் தவித்து கொண்டிருந்த தவிப்பு, அது வெறுமனே தவிப்பு அல்ல, தவம் அப்படின்னு புரிய வச்ச என்னுடைய காதலிக்காக என்னுடைய தவத்தை இப்பொழுதிருந்து தொடங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. என்னுடைய அன்பானவர்களே, இந்த கதையினுடைய ஓட்டத்தை பார்க்குறப்ப ரொம்ப எளிமையான கதையாக தோன்றக்கூடும். ஆனால் இந்த கதை வைக்கக்கூடிய தர்க்கமும் இந்த கதைக்காக நாம் பின்னால் நின்று யோசிக்க வேண்டிய பேசுபொருளும் நிறைய இருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த கதையில் இருக்கக்கூடிய சாரமாக இரண்டு பக்கங்கள்லாம் நான் நின்று யோசிக்கலாம், சில வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றவர்களினுடைய எண்ணமாக என்ன இருக்கிறது? பெற்றவர்களினுடைய எண்ணமாக தன்னுடைய பொண்ணு சரியான ஆணை தான் தேர்ந்தெடுக்கிறாளா, அல்லது தன்னுடைய பையன் சரியான பெண்ணை தான் காதலின் மூலியமாக தேர்ந்தெடுக்கிறாங்களா, அல்லது அவர்கள் தேர்ந்தெடுப்பது ஒருவேளை தவறாக போயிருச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கை என்னவாக போகும் அப்படிங்கிற பயம் இருக்குது. ஆனால் இந்த பயம் வெறுமனே அது சார்ந்த பயம் மட்டும்தானா அப்படின்னா அதில் தப்பு இல்லை. ஆனால் அந்த பயம் சாதியாலையும் அதே மாதிரி அவர்களினுடைய பொருளாதார நிலையாலையும் அல்லது வெற்று அந்தஸ்தினாலையும் ஏற்படுது அப்படின்னா அந்த பயமானது தவறான பயமாக தான் இருக்கும். இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கு வெறுமனே ஜாதியை பிடித்து கொண்டு அல்லது ஜாதி சார்ந்து யோசித்து பொருளாதாரம் சார்ந்து யோசித்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளினுடைய எண்ண ஓட்டத்தை அவர்களினுடைய உணர்வுகளை நசுக்கிட்டு அப்படியே நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிறது சரியான விடயமாக நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி வெறுமனே ஜாதிக்காக மதத்திற்காக அல்லது வெறுமனே பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காக நேரடியாக பார்த்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ ஆணவ கொலைகள் தொடங்கி எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது பெற்றவர்களினுடைய பக்கமாக நின்று யோசிக்கிறப்போ அவர்கள் மீது சொல்லக்கூடிய அல்லது அவர்கள் தங்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய புள்ளியாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இப்படி காதல் செய்யக்கூடியவர்கள் எப்படியாக இருக்கணும் அப்படின்னா, வெறுமனே காதலித்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அல்லது பெற்றவங்களை ஏமாற்றிட்டு எப்படியோ நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அவர்களுக்குண்டான சமூக பொறுப்பை உள்வாங்கி கொண்டு குறைந்தபட்சம் இந்த சமூகத்தை திருப்திப்படுத்தலை அப்படின்னாலும் தன்னுடைய பெற்றவர்களை திருப்திப்படுத்தி அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் மாற்றணும். அதற்கு நிச்சயமாக நாம் ஒரு நல்ல சூழலில் நல்லபடியாக படித்து ஒரு பிஸ்னஸோ அல்லது ஒரு வேலையோ அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாமே முடிவு செய்யக்கூடிய அந்த நிலைக்கு உயர்ந்து நாம் யாரென்று பெற்றவர்களுக்கு நிரூபித்து அதன் மூலியமாக தன்னுடைய காதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பக்குவம் குழந்தைகளுக்கும் வர வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வர வேண்டும். அப்படியாக ஆண்கள் பெண்கள் பெற்றவர்களுக்காகவும் பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காகவும் மாற்றி மாற்றி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக அல்லது அவர்களினுடைய எதிரிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களையோ அல்லது பெற்றவர்கள் குழந்தைகளினுடைய உணர்வுகளையோ புரிந்து கொள்வதற்கான கதையான பேசுபொருளை தொடங்குவதற்கான கதையாக இந்த கதை இருப்பதாக என்னளவில் படுகிறது. இப்படியான அருமையான கதையை கொடுத்த எழுத்தாளர் லட்சுமண பெருமாள் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்டபடிக்கு நன்றி.